ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சட்னி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ தம்ப்நெயில்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஏழு நாள் ஏழு சட்னி. என்னடா இது, இவங்க ஏழு நாள் ஏழு சட்னின்றாங்களே, பெரிய வீடியோவா போகும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் எவ்வளோ குயிக்காக சிம்பிளாக காட்ட முடியுமோ அவ்வளோ குயிக்காக காட்டியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் போட்டிருக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஒரு சீக்ரெட்டும் இருக்கு. அது என்னன்னு பிரியா சொல்லுவா. இந்த ஏழு நாள் ஏழு சட்னியில் வந்து நாங்கள் தக்காளியே சேர்க்காம தான் அந்த சட்னி செஞ்சுருக்கோம். தக்காளி ரேட் வந்து சரசரன்னு ஏறுனதுனால தக்காளியே இல்லாமல் சட்னி செஞ்சுருக்கோம். ஸோ பிரியா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏழு சட்னிலையுமே எதுலையுமே நாங்கள் தக்காளி யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா தக்காளி விலை எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும், டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக தான் இந்த சட்னி ரெசிபிஸ். நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே காஃபி குடிச்சோடனே ஃபஸ்ட் யோசிக்கிறது டிஃபனுக்கு என்ன சட்னி பண்ணலாம்னா. ஏன்னா நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி தான் எல்லாருமே செய்வோம். ஸோ அதையே செஞ்சு போர் அடிச்சிருக்கோம், வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து அதுவே போரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காய் வைக்கிறது, குழம்பு வைக்கிறதுலாம் வந்து நம்ம இருக்கிற காயை வச்சு ஏதாவது குழம்பு இல்லை ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் சட்னி தான் வந்து நமக்கு பெரிய வந்து குழப்பமான விஷயம். ஸோ இந்த ஏழு சட்னியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. இது வந்து ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வறுத்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாணல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 5 பேர் அளவுக்கு செய்கிறோம். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நாங்கள் இதில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. புளி வந்து நம்ம பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புளி வந்து இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் வந்து திருப்பி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். 8 பல்லு பூண்டு. நம்ம வந்து இது தோலை எடுத்துகிட்டு தான் போடணும், இல்லைனா வந்து வெடிக்கும். பூண்டையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்தது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய், புளி, பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து நம்ம எப்பயுமே வீட்டில் இந்த மாதிரி வறுத்ததை வச்சுருந்தோம் அப்படின்னா சட்னி வந்து ஒரு 5 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும் சட்னி. வேணும்னா கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். அதே எண்ணெயிலே வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு வேணும்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். நம்ம ரைஸுக்கு வந்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது கார சட்னி. இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், தேங்காய் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பச்சையாக நம்ம அப்படியே சேர்த்து அரைச்சி தான் வந்து கொதிக்க வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிராம் பூண்டு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம காரம் வந்து பார்த்தே சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டில் வந்து காரம் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்தா போதும். இது வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே வந்து கடுகு உளுந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜார் வந்து தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கூட சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இது நல்லா சுருளை வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சுருளை வதக்கி செய்கிறனால 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறப்ப கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நடுவில் நடுவில் இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருளை வதங்கி வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. நல்லாவே சுருளை வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி இந்த மாதிரி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லாகவே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பச்சை ஸ்மெல் போயிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இது இட்லிக்கு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ ஈஸியான கார சட்னி ரெடி. தேர்ட் நம்ம பார்க்க போறது வதக்கி அரைச்ச தேங்காய் சட்னி. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, புளி எடுத்து வச்சிருக்கிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து இப்போ என்னென்ன வறுத்து எடுக்கலாம்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறோம். அதை வந்து எண்ணெயில் வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 8 பல் பூண்டு. நம்ம பூண்டு தேங்காய் சட்னியில் போட்டு செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், நாங்கள் ஒரு 8 to 9 மிளகாய் சேர்த்துருக்குறோம். தேங்காய் சட்னிக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வதக்குனது பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க தேங்காயையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பொட்டுக்கல்லாம் அதெல்லாம் எதுவுமே போட வேணாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட வதக்கி அரைச்ச தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தாளிச்சு ஊற்றிக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற தேங்காய் சட்னியோட இந்த மாதிரி செய்யுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி. இதுக்கு தேவையானது வெங்காயம், தேங்காய், புளி, காஞ்ச மிளகாய். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எப்பவுமே சட்னிக்கு செய்யும்போது ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா மிளகாய் வந்து கருகிடும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. புளி வந்துட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். 5 பேர் அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். செவந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா கம்மியாக சேர்த்தா போதும். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூடாக இருக்கிறதுலே வந்து தேங்காய் வந்து வதங்கியும் தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காய சட்னியில் நம்ம தக்காளி சேர்க்காமல் செய்கிறப்போ அந்த புளியோடது அந்த தேங்காய் எல்லாம் செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை வெங்காய சட்னி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வதக்குனது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து கூடவே கடுகு உளுந்து, கருவேப்பிலை, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃபிஃப்த் நம்ம பார்க்க போறது மல்லி புதினா சட்னி. இதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், புளி, தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே உளுந்தை வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா செவந்தோடனே கூட வந்து புளி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்தா போதும். ஸோ புளி வந்து நல்லா வறுப்பட்ட உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்க வேணாம். பச்சை மிளகாய் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு கலரும் வந்து நல்லா க்ரீன் கலரில் வரும். ஸோ நாங்கள் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் தேங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா இலை சேர்த்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா இலை 1 கைப்பொடி அளவு நாங்கள் சேர்த்துருக்குறோம். ஸோ புதினா மல்லியெல்லாம் சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம். இப்போ புதினா வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சுருளை வதங்காமல் லைட்டாக பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு க்ரீன் கலர் வராது. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், மல்லி புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில தான் நல்லாயிருக்கும். தாளிச்சு ஊற்றிட்டு வச்சு சாப்பிட்லாம். இது தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூர் சட்னி. இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஏன் டூர் சட்னின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எங்கள் பாட்டி தான் அந்த சட்னி சொல்லி கொடுத்தாங்க. இது அவங்க அங்கே திருப்பதி அந்த மாதிரி டூர்லாம் போகிறப்ப செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களாம். டூ டேஸ் ஆனாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். கூட பார்த்தீங்கன்னா பூண்டு, பூண்டு வந்து வெங்காயத்தோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம அப்படியே சேர்க்காம கொஞ்சம் இடித்து இல்லை மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா இந்த மூணு வந்து சுருளை வதங்கி வரணும். நம்ம வேணும்னா நடுவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நடுவில் வேணும்னா கொஞ்சம் எண்ணெயும் நம்ம சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனிமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். தனிமிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ சிம்லே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயிலே ஃபுல் அண்ட் ஃபுல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெளியிலலாம் எங்கேயாவது போகிறப்போ டூர்லாம் போகிறப்போ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டூர் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தனிமிளகாத்தூள்லாம் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது முருகன் நெல்லிக்கடை தேங்காய் சட்னி. இதுக்கு தேவையானது தேங்காய், பொட்டுக்கல்ல, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய். ஸோ இந்த சட்னி நம்ம செய்கிறப்போ இந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் தேங்காய் சட்னி வந்து நமக்கு ரொம்ப பிரைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிறதுல அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இது நம்ம ரிமூவ் பண்ணிட்டு செஞ்சோன்னா நல்லாவே ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த முருகன் இட்லி கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக சேர்த்து தான் அரைக்க போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் வந்து நிறையா எடுத்துருக்கனால பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம். நாங்கள் ஒரு 6 பேருக்கு செய்கிறோம். நீங்கள் வந்து செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கம்மியாக செஞ்சீங்கன்னா பொட்டுக்கல்ல சும்மா 1 ஸ்பூன் சேர்த்தா போகும். இஞ்சியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக செய்கிற தேங்காய் சட்னி விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து நல்லாவே வந்து பிரைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். மற்ற தேங்காய் சட்னியை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 7 சட்னியுமே பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 7 டிஃப்ரெண்ட்டான சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.